ஓட்டுக்கு பணம் வாங்குவது ஜனநாயகத்திற்கு எதிரானது மற்றும் நாட்டு நலனுக்கு கேடு விளைவிக்கும். கெட்டிங் த மணி ஃபார் ஓட் இஸ் அகேன்ஸ்ட் டெமோக்ரஸி அண்ட் இன்ஜூரியஸ் டு நேஷன்ஸ் வெல்ஃபேர். தஞ்சாவூர் தமிழகத்தின் நெற்களஞ்சியம், ராஜராஜ சோழனின் மாபெரும் ராஜ்யத்தின் தலைநகரம், பசுமை பொங்கும் மாநகரம். அக்காலத்தில் நீர் மேலாண்மை சிறந்து விளங்கியதன் விளைவு தமிழகத்தின் நெற்களஞ்சியமாக திகழ்ந்தது. ஆனால் அப்படிப்பட்ட தஞ்சையின் தற்போதைய நிலை கேள்விக்குறிதான். காரணம், பல நீர்நிலைகள் இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போய்விட்டது, அழிக்கப்பட்டு விட்டது. மாபெரும் சாம்ராஜ்யத்தின் தலைநகரனில் எவ்வளவு தூய்மையாக இருந்திருக்கும் என நீங்களே நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட தஞ்சை மாநகரத்தின் அழகை கெடுக்கும் விதமாக திகழ்கிறது களிமேடு போகும் வழியில் உள்ள தஞ்சை மாநகர குப்பை மேடு. தஞ்சையில் ஒவ்வொரு வருடமும் 12ஆம் வகுப்பு முடிக்கும் மாணவர்களில் பாதிக்கும் மேற்பட்ட மாணவர்கள் மேற்படிப்புக்கு வெளியூர் செல்கின்றனர். வேலைக்கும் இதே நிலைதான். இதற்கு முக்கிய காரணம் என்ன என்பதே இக்குறும்படத்தின் கருப்பொருள். இதற்கெல்லாம் தீர்வாகத்தான் நாங்கள் இக்குறும்படத்தின் வாயிலாக தரமான தஞ்சை எனும் கோரிக்கையை முன்வைக்கிறோம். வளர்ந்த பெருநகரங்களுக்கு இணையாக தஞ்சை வளர வேண்டும். படிப்புக்கும் வேலை வாய்ப்புக்கும் வெளியூர் செல்லும் நிலை இனி வரும் தலைமுறைக்கு ஏற்படக்கூடாது. தமிழன் 360 நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. மே 14ஆம் தேதி வாக்குப்பதிவும் மே 16ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சுயேட்சையாக போட்டியிடுகிறார் கோபால். பொதுவா நம்ம வாழ்க்கையில ஓட்டுக்கு காசு வாங்கி பழகி போச்சு. காசு வாங்கிட்டு ஓட்டு போடுறது குற்றம்னு இந்திய அரசியலமைப்பு சட்டம் 171B பிரிவு சொல்லுது. அதே மாதிரிதான் நம்ம கதையிலையும் காசு வாங்கிட்டு ஏமாறுற மக்களை பத்தி பார்க்க போறோம். இவர் தான் நம்ம சுயேட்சை வேட்பாளர் கோபால். ஹலோ. ஆ ஹலோ. ஆ, நான் கோபாலையாவோட பிஏ பேசுறேன்பா. ஆ, மூணு பேரை ஐயா கோரிக்கை மேலே எடுத்துட்டு ஆஃபீஸ்க்கு வர சொன்னாரு, சீக்கிரம் வந்துடுங்க. ஆ, நான் பார்த்துறேன். சரி சரி, நான் கூட்டு வந்துக்கிறேண்ணா. சொப்பா, தலையெல்லாம் வலிக்குது. என்ன வரும்போது டென்ஷனாக வரீங்க? ஆமாம், நம்ம கோபால் பிஏ இருக்கார்ல, ஃபோன் பண்ணி மூணு பேரை கோரிக்கை மனு கொடுக்க வர சொல்லியிருந்தாரு. மனுவில் என்னென்ன தான் பிரச்சனை இருக்குது? பிரச்சனையால் நம்ம ஊரில் தான் சாக்கடை ஓடுது, ரோடு வேறு பள்ளமாக இருக்குது, குப்பை வேறு கொளுத்தி விட்டுறானுங்க. அதான் என்ன யோசிச்சுட்ருக்கேன், போகலாமா வேலாமான்னு. என்ன பண்ணலாம்? கோரிக்கை பண்ணுங்க, மூணு பேர் வர சொல்லுங்களா, அதான் நான் கூட்டு வந்திருக்கேன். இப்போ வாங்கப்பா, ஐயா பார்க்கலாம். ஐயா ஐயா, என்ன மனு கொடுத்து வர சொல்லுவீங்கல்ல? இப்போ வா. ஆமாம், எவ்வளோ வந்துட்டாங்கண்ணா? ஆ, வந்துட்டாங்க. சரி, வர சொல்லு. வர சொல்லுவா? இந்த இருங்கயா, வர சொல்லுங்க. வெளில இருக்காங்க. வர சொல்லு, வர சொல்லு. வாங்கப்பா. ஐயா, இந்த வந்துட்டாங்க சார். ஆ ஆ ஆ, வாங்க. அப்பா, இல்லை வா. ம், சொல்லுங்கள். இல்லை, குப்பை இருக்கிறதுனால ஸ்கூல்லாம் பக்கத்தில் இருக்குது, அப்பப்போ குப்பையை குழந்தி விட்டுறாங்க. சரி, அதனால் ஸ்கூல் பிள்ளைங்கலாம் பாதிக்கப்படுது. சரி, அந்த அதில் வர கொசுனால நிறைய நோயெல்லாம் வருது. சரி, எப்படியாவது இடத்த மாற்றினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஐயா, சரிப்பா, இடத்த மாற்றினா நல்லாயிருக்கும். சரிப்பா, வந்துவோம்ப்பா, கண்டிப்பாக செய்யலாம். இதுதான் எல்லாரும் சொல்கிறாங்க. இல்லைப்பா இல்லைப்பா, நாங்கள் செய்கிறோம்ப்பா, கண்டிப்பாக செய்கிறோம். எங்களாச்சும் தரமான தஞ்சையில் வாழ்வோன்னு நினச்சி உங்களுக்கு ஓட்டு போகிறோம். சரி, எனக்கு மட்டும் ஓட்டு போட்டு ஜெயிக்க வைங்க. கண்டிப்பாக வர வருஷத்துக்குள்ளே நீங்கள் தரமான தஞ்சையில் சந்தோஷமாக வாழலாம். மனுவும் கொடுத்துட்றோம், பார்த்துக்கோங்க. ஓகேப்பா, சரி, பார்த்து செய்யலாம். பார்த்துக்கலாம். வணக்கம் ஐயா. வணக்கம், சொல்லுங்க. நம்ம ஊர் மாணவர்கள் சார்பாக கோரிக்கைகள் வந்திருக்கேன்.
நம்ம ஊர் மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மேற்படிப்புக்காக வெளியூர் போக வேண்டியதெல்லாம் இருக்குது. அதனால் நம்ம ஊர்லேயே கவர்மெண்ட் காலேஜ் மாதிரி நல்ல காலேஜாக இருந்துச்சுன்னா அவங்க ஈஸியாக சேர்ந்து படிக்கலாம். அதனால் ஒரு கோரிக்கை கொடுக்கலாம் வந்துருக்கேன். ஓ அப்படியா, பண்ணலாம், படிப்பு சேர்ந்தால் கண்டிப்பாக பண்ணலாம். சரி ஓகே, வெயிட் பண்ணுங்க. நீ உள்ளே போய் பேக் எடுத்துடுவோம். உணவு வச்சுருக்கீங்களா? ஆ பரவாயில்லையா, வச்சுக்க. நம்ம ஏரியாவில் இருக்க எல்லாருமே பிரிச்சு கொடுத்துட்டு எல்லாரும் நமக்கே ஓட்டு போட சொல்லு. இதெல்லாம் இந்த வாட்டி நம்ம ஐயா எப்படியா ஜெயிக்க வைங்கய்யா. பரவாயில்லையா, நம்ம ஏரியாவில் இருக்க எல்லாருமே பிரிச்சு கொடு, எல்லாரும் நமக்கே ஓட்டு போட சொல்லியா. ஏன் காசா வேணாயா, தரமான தஞ்சை தான் இந்த கனவு. பரவாயில்லையா, நம்ம ஏரியா இருக்கிற வரைக்கும் பிரிச்சு கொடு, நம்மளாம் ஜெயிக்கணும். அவங்க எப்படியாச்சும் ஜெயிச்சே ஆகணும். நீங்க கேட்கற எல்லாமே நடக்கும். எல்லாம் நடந்துருங்க, எல்லாம் நடக்கும். சரி அப்பா, போயிட்டாங்க. ஏன் ரவி விட்டாங்க, எல்லாம் தெளிவாக சொல்லி அனுப்பிடு. ஆ சரி, போயிட்டா பார்த்து போங்க. ஆ சரி, லைசன்ஸ் இருக்கா இல்லையா? எப்படியோ நம்ம அண்ணன் ஜெயிச்சிட்டாரா. அதானே எனக்கு சந்தோஷம், தரமான தஞ்சாவூர் ஆக போகுது. அம்மா, ஸ்டூடெண்ட்ஸ்லாம் மனு கொடுத்துருந்தோம், என்ன மனு கொடுத்துருந்தீங்க? அது இந்த கவர்மெண்ட் காலேஜ் கட்டுறத பற்றி ஒரு மனு கொடுத்துருந்தோம். அதான் வேற எதுவும் அனிலா மேயா, வேலையா வெளியில போயிருக்கேன், மீட்டிங் இன்னொரு நாள் வச்சுக்கலாம். முத நாளே எப்படி பண்ணுறாங்க? நம்ம அண்ணன் தானே, நம்ம சேர்ந்து சேர்ந்து நான் கேட்டுக்கோங்க, அரசியல்வாதிக்காக மக்களுக்கு இல்ல, மக்களுக்காக தான் அரசியல்வாதிங்க, புரிஞ்சா? நீ ஓட்ட விட்ட எலெக்ஷன் அப்ப காசு வாங்கிட்டு உன் ஓட்ட விக்கிறப்ப தெரியாது, விக்கிறது உன் ஓட்டு இல்ல உன் உரிமைன்னு. வெள்ளையன்ட்ட வாங்கின சுதந்திரத்தை எலெக்ஷன் அப்ப கொள்ளையன்ட்ட காசு வாங்கிட்டு கொடுக்கறோம். ஜனநாயக நாட்டில் விலை மதிப்பு இல்லாதது ஓட்டு தான். ஆனால் நம்ம ஓட்டோட விலை 500, 1000 யாரோ முடிவு பண்ணுறாங்க. நமக்கு ஒரு நாளைக்கு ஓட்டு போட 500, 1000 கொடுத்த அதிகாரத்தை 5 வருஷம் கையில் வச்சுக்கிட்டு 5 லட்சம் கோடி, 50 லட்சம் கோடின்னு சம்பாதிக்கிறாங்க. அவ்வளவும் மக்களாகிய நம்ம பணம் தான். ஒரு நாள் காசு முக்கியமா இல்லை நம்ம வாழ்க்கை முக்கியமானு நம்ம தான் முடிவு பண்ணணும். இந்தியா 68 வருஷமாக தான் ஜனநாயக நாடு. ஆனால் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே குடவோலை முறை கொண்டு வந்து ஜனநாயகத்தை நிலைநாட்டின மாமன்னன் ராஜராஜ சோழன் மன்னது. உரிமையை இழந்து வாழும் வாழ்க்கை அடிமை வாழ்க்கைக்கு சமம். ஓட்டை விற்காமல் இருப்போம், நம் உரிமையை காத்திடுவோம்.